நீங்கள் மாத கடைசியானால் இன்னும் கொஞ்சம் காசு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களா? நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசெல்லாம் எப்படி செலவாகுதுன்னே புரியாமல் இருக்கீங்களா? ஏன் எவ்வளோ சம்பாரித்தாலும் காசு பத்தவே மாட்டேதுன்ற குழப்பத்தில் இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற பல குவஷன்ஸுக்கு சொல்யூஷன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பெட்டர்மேன் சேனல் தமிழ். சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீக்லி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க முடியும். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு எல்லாம் மாத கடைசிக்குள்ளே காணாமல் போயிடுதுன்ற குழப்பம் கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கிங் இண்டிவிஜுவல்ஸுக்கும் நார்மலான விஷயம்தான். இந்த பிரச்சனைக்கு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தான். அதுக்கு முன்னாடி அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் ராபர்ட் கியோசாக்கியோட ஃபேமஸான புக் ரிச் டேட் பூர் டேட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் அவரோட புக்கில் ரொம்பவே சிம்பிளாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அவர் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்க்கு என்ன டிஃபரேஷன் தரார்னா, அசெட்ஸ் இட்ஸ் சம்திங் விச் புட்ஸ் மணி இன்சைட் யோர் பாக்கெட், லைபிலிட்டி இஸ் சம்திங் விச் டேக்ஸ் மணி அவுட் சைட் யோர் பாக்கெட். எந்த விஷயம் உங்கள்கிட்ட காசு கொண்டு வருதோ அதுதான் அசெட்ஸ். சிமிலர்லி எந்த விஷயம் உங்கள்கிட்ட இருந்து காசை எடுத்துகிட்டு போதோ அதுதான் லைபிலிட்டிஸ். நான் இப்போது எதுக்கு அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ப்ளூரலில் சொல்கிறேன்னா, யார்கிட்டையும் ஒரே ஒரு அசெட் இல்லை ஒரே ஒரு லைபிலிட்டி இருக்காது. நீங்கள் ஒன்ஸ் அசெட்டை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி லைபிலிட்டிஸும் தான். சொக்ரேட்ஸோட ஒரு பவர்ஃபுல் தாட், நோ தை செல்ஃப், அதாவது நீங்கள் உங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களை பற்றி யாருக்கும் உங்களை விட அதிகமாக தெரியாது. இந்த வீடியோவில் நான் என்னோடய ஐடியாவை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டர் எந்த மாதிரி டைப்பில் இருக்குது, உங்களுக்கு அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எது அதிகமாக இருக்குது, ஒரு பேப்பர் எடுத்து ஒரு காலமில் அசெட்ஸ்னும் இன்னொரு காலமில் லைபிலிட்டிஸ்னும் எழுதுங்க. உங்கள் லைஃப்பில் எந்தெந்த விஷயம் உங்களுக்கு காசு கொண்டு வருதுன்னு பாருங்கள். அது உங்கள் ஜாபாக இருக்கலாம், உங்கள் பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக கூட இருக்கலாம். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் எந்தெந்த விஷயம் உங்கள்கிட்ட காசை எடுத்துகிட்டு போகுதுன்னு பாருங்கள். அது உங்கள் கார் பைக்காக இருக்கலாம், உங்கள் வீடாக இருக்கலாம், ஏன் நீங்கள் பேங்க்கில் போட்டிருக்க பணமாக கூட இருக்கலாம். எல்லாத்தையும் லைபிலிட்டிஸோட காலம்லாம் நோட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இப்போவே பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை பேப்பரில் நோட் பண்ணுங்கள். இப்போ இந்த அசெஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ரெண்டு காலத்துலேயும் எந்த லிஸ்ட் பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள்கிட்ட நல்ல மணி ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் நாலேஜ் இருந்தால் உங்களோட அசெட்ஸ் லைபிலிட்டிஸோட அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பர்சன் நீங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே உங்கள் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமாக அடைஞ்சிருவீங்க. உங்கள் லிஸ்ட்டில் லைபிலிட்டிஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போவே உங்கள் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா உங்களோட லைபிலிட்டிஸ்னால உங்களோட கேஷ் ஃப்ளோ டைம் போக போக கம்மியாகிட்டே போகும். நீங்கள் உங்களை அறியாமலே ஏழையாகிட்டே போவீங்க. இப்போ இந்த வீடியோவில் 5 மோஸ்ட் காமன் லைபிலிட்டிஸை அசெட்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி லைபிலிட்டிஸை அசெட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கொஞ்சம் உழைப்பை போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா பணம் யாருக்கிட்டேயும் சும்மா வந்துடாதுங்க இல்லைங்களா? நம்பர் 1, கார். நீங்கள் கார் ஓனராக இருந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு கார் வச்சுருந்தா டீசல் மட்டும் இல்லை, வேறு நிறைய செலவு இதோட அசோசியேட் ஆகிருக்கும். உதாரணத்துக்கு உங்கள் மாதம் மாதம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், டேக்ஸு, இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கும். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் ஓலா இல்லை யூபர் மாதிரி ஒரு கம்பெனிக்கு உங்களோட காரை நல்ல ரேட்டுக்கு ரெண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா உங்கள் மந்த்லி கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி உங்கள் காரோட ஹிடன் காஸ்ட்டை இந்த மணி வச்சு ஸ்கொயர் பண்ணிடலாம். நம்பர் 2, ப்ராப்பர்ட்டி. நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் வாழ்கிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பகுதி வாடகைக்கு விட்டுருக்க வரைக்கும் உங்கள் வீடுன்றது ஒரு லைபிலிட்டி தான். ஏன்னா நீங்கள் வாடகைக்கு விட்டுற வரைக்கும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில்லுன்னு நிறைய காசு உங்கள் பாக்கெட்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சொந்த வீடு வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு பகுதி ரெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். 3, சேவிங்ஸ் இன் பேங்க். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்க காசும் ஒரு லைபிலிட்டி தான். ஏன்னா உங்கள் பேங்க் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை வச்சு இயர்லி இன்ஃப்ளேஷனாக தோக்கடிக்க முடியாது. உங்களுக்கு இன்ஃப்ளேஷனாக என்னென்னு தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோவை பாருங்கள். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர ரிட்டர்ன் 7% மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த லைபிலிட்டி அசெட்டாக மாறும். இன்ஃப்ளேஷனில் தோக்கடிக்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க இந்த ஸ்டாக்ஸ், ரியல் எஸ்டேட், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன் நீங்கள் உங்களை தெரிஞ்சவங்களுக்கு காசு கடனாக கூட தரலாம். நம்பர் 4, உங்கள் வீடியோ கேம்ஸ் அண்ட் ப்ளே ஸ்டேஷன். நீங்கள் கேம்ஸ் விளையாடுற ஆளா இல்லை விளையாடி போர் அடித்த ஆளாக இருந்தாலும் உங்கள் கிட்டே இருக்கிற கன்சோலை வச்சு ஒரு லோக்கல் மினி கேம் சென்டர் மாதிரி ரெடி பண்ணலாம். இது மாதிரி பண்ணுறது மூலயமா உங்களுக்கு காசு எந்த உழைப்பும் பண்ணாமலே வரும். அதே மாதிரி இது பண்ண எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. உங்கள்கிட்ட ஒரு ரூமும் எலக்ட்ரிசிட்டியும் இருந்தாலே போதும். நம்பர் 5, யோர் செல்ஃப். நம்ம லிஸ்ட்டில் 5th இருக்கிற லைபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மட்டும்தாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், லைபிலிட்டின்னு உங்களோட ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸை தான் சொல்கிறேன். நீங்கள் வீக்லி ரெஸ்டாரண்ட் போல் ஆராய்ந்தீங்கன்னா
இல்லை நீங்கள் நிறைய காசு உங்கள் தேவையில்லாத ஷாப்பிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸாக தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் சின்ன சின்ன ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணாலே நிறைய மணி சேவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சேவ் பண்ணுற காசு எல்லாம் ஃப்யூச்சரில் பெரிய ரிட்டர்ன்ஸ் கூட தரலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். த பெட்டர்மென் சேனல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.